கருவாய் கிடந்து உன் கழலே நினையும் கருத்துடையேன், உருவாய் தெரிந்து உன்றன் நாமம் பயின்றேன் உனதருளால். திருவாய் பொலிய சிவாய நமயன நீரணிந்தேன், தருவாய் சிவகதி பாதிரி புலியூர் அரணே. பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வந்துண்டர் பதம் போற்றி, ஊழிமளி திருவாதமூரத் திருத்தாள் போற்றி போற்றி. தோடுடைய செவியன் விடையேறியோர் தூபன் மதிசோடி, தோடுடைய செவியன் விடையேறியோர் தூபன் மதிசோடி, காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன், ஏடுடைய மலரான் முனை நாட்பனின் தேத்தவருள் செய்த, பீடுடைய பிரமா புறமேவிய பெம்மானிவ நன்றே. சிற்றம்பலம் ஸ்ரீராமன். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம் இறைவனின் இன்னருளால் வணக்கங்கள் பல சொல்லி வரவேற்க துவங்குகின்றேன். அன்பான உள்ளங்களே, அறிவுசால் அறிஞர்களே, அறம் கூறும் பெரியோர்களே, பண்பான நட்புகளே, பாசமிகு உறவுகளே, அரங்கம் வந்தமர்ந்த அருமை மகளிர்களே, அனைவருக்கும் வணக்கங்கள், வாருங்கள், வாழ்த்துங்கள். விளக்கேற்றி துவக்கி வைத்த அன்னை சியாமலா அம்மையாருக்கும் அவருடன் இணைந்து ஒளியூட்டிய மகளிர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களும் வரவேற்புகளும். வேத ஒளி இசைத்து இறைவனை மகிழ்த்தி இதயம் கவர்ந்த விற்பன்னர்கள் திரு சே விஸ்வநாதன், திரு ஜே பிரதீப், ருத்ராட்ச மாமணி ருத்ராட்ச நடராஜன் சிவயோக மாமணி அவர்களையும் சுப்பையா அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இன்றைய மகளிர் விழாவிற்கு வருகை தந்து தலைமையேற்று வாழ்த்தவிருக்கும் பழவந்தாங்கல் நங்கநல்லூர் வட்டார வியாபாரிகள் சங்க தலைவர் உயர் திரு கணபதி அருள் டி ஹரிகிருஷ்ணன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்பதில் ஆனந்தி ஸ்ரீராமன் ஆகிய யான் ஆனந்தமும் பெருமையும் கொள்கின்றேன். பதி பசு பாசம் என்னும் வித்தினை விருட்சமாய் விளக்க வந்துள்ள சிவயோகி மாமணி ருத்ராட்ச நடராஜன் அவர்களே வருக வருக. தொடர்ந்து சிவனேய பேரவையின் மீதான பற்றுமிக்கவரும் புறவலருமாகிய விநாயகனருள் விஜயலட்சுமி அவர்கள் இன்றைய விழாவில் பரவசமிக்க பாடல்களால் பரமசிவனுக்கு ஆராதனை இசைக்க வந்துள்ளார்கள். அவரை வருக வருகவென வரவேற்கிறேன். சிவனேய பேரவையுடன் தோளோடு தோல் நின்று உதவும் சிவத்திரு சேகரையா அவர்கள் உருவாக்கிய சிவத்தொண்டாற்றும் சைவ மங்கையர்க்கரசி தலைவி திருமதி ஆண்டாள் ராதாகிருஷ்ணன் அவர்களும் அவர்கள் குழுப்பி வரவிருக்கும் குழு உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருகவென வரவேற்று மகிழ்கின்றேன்.
ஸ்ரீல ஸ்ரீ சுவாமிகளுடன் விருது வழங்கும் நிகழ்வில் இயந்து செயல்படும் திருமதி இடைமருதூர் மஞ்சுளா மற்றும் பாவையர் மலர் ஆசிரியர் திருமதி வான்மதி மணிகண்டன் வரவிருக்கிறார்கள். அவர்களை வரவேற்பதிலும் நான் மிகவும் பெருமகிழ்வு கொள்கின்றேன். இன்றைய நன்னாளில் விருது பெறும் மகளிர்கள் அனை வரவிருக்கும் அனைவரையும் வருகவென அழைக்கின்றேன். ஏற்புரை வழங்கும் சகோதரி கீதாஸ்ரீ, நன்றி நவிலும் சுவாமி கோவிந்தராஜன், மங்களப்பன் இசைக்கவிருக்கும் சைவத்திரு சுந்தரமூர்த்தி அடிகளாரும், சைவத் தொண்டர் மா முரளிதரன் அவர்களையும் வருக வருக என அழைக்கின்றேன். எந்த ஒரு குறிக்கோளும் இன்றி சிவத்தொண்டை சீராக செய்ய ஆவண செய்யும் அற்புத அடியாராய் மிளிரும் சேகரையாவின் வருகை எங்களுக்கு மிகவும் பெருமை சேர்க்கின்றது. அண்ணா வரவிருக்கும் அன்னாரை வணங்கி வரவேற்பதில் மிக்க மகிழ்வை ஈசனி பேரவைக்கு நல்கியுள்ளார் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவரை இந்நேரத்தில் வரவேற்று மகிழ்கின்றேன். திரு சேகரையாவால் துவங்கப்பட்டுள்ள சைவ மங்கையர்கரசி அணியின் தலைவி திருமதி ஆண்டாள் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இப்பகுதியில் மங்கையர் அணியின் சிவச்சேவை செயல்பாடுகளை செவ்வனே செய்து ஓராண்டு கடந்த உயர்வினை எட்டியுள்ளார். திருமதி ஆண்டாள் அம்மையாருடன் அவரது கணவர் ராதாகிருஷ்ணன் அவர்களையும் மங்கையர்கரசி மன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் வரவிருப்போர் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். ஆலந்தூர் பகுதியில் 108 ஆண்டுகளுக்கு மேல் இயங்கி வரும் திருமுறை மன்றத்தினரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். எனது தந்தையாரும் இம்மன்றத்தின் நிறுவனருமான ஈசனேசன் மகஸ்ரீ இதுவரை எழுதிய ஆன்மீக நூல்கள் பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்கின்றார். அவரை வாழ்த்தியும் அவரது நூல்கள் பற்றியும் தற்போதைய படைப்பான காயச்சித்து பற்றியும் பாராட்டவிருக்கும் திருப்புகழ் திலகம் மதிவண்ணன் அவர்களை அவர்கள் வருகை புரிந்துள்ளார்கள். அவரை வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றேன். மகளிர் விழா சிறப்பாகும் வண்ணம் பரதநாட்டியம் அளித்து மகிழ்த்தும் அன்னை நாட்டியாலயா குழுவினரையும் ஸ்ரீ நிருத்யாலயா அகாடமி நாட்டியாலயா குழுவினரையும் வரவேற்று மகிழ்கின்றேன். மேற்படி நடன மங்கைகளுக்கு சான்றளித்து வாழ்த்த வருகை புரிந்துள்ளவர்களுக்கும் என்றும் இப்பேரவையின் அன்பால் அக்கறையும் ஆதரவும் கொண்ட உள்ளங்களான பெருந்தகை பி வி என்னும் குழந்தைகள் இலக்கிய பேரவை நிறுவனர் பி வெங்கட்ராமன் மற்றும் புதுக்கோட்டை இலக்கிய பேரவைத் தலைவர் சொல்லருவி மு முத்து ஸ்ரீனிவாசன் அவர்களையும் இன்று வர வேண்டும் என அழைப்பதில் நான் பெருமை கொள்கின்றேன். மேலும் இலக்கிய பணியில் ஈடுபட்டு திகழும் பாரதி கலைக்கழக நிர்வாகிகளையும் பாரதி பாரதிதாசன் கவிதை அமைப்பின் தலைவர் திருவை பாபு மற்றும் மன்ற உறுப்பினர்களையும் பாரதி பித்தர் எதிரொலி அவர்களால் துவக்கப்பட்டுள்ள நெல்லையப்ப மன்றத்தின் செயலாளர் எங்களுடன் கலந்து இவ்விழாவினை சிறப்பாக்கும் வகையில் வருகை புரிய இருக்கின்றார்கள். இதுபோன்று ஒத்துழைப்பை நல்கும் பேர் உள்ளங்களையும் வருகவென்று வரவேற்று மகிழ்ந்து கழிக்கின்றோம். இன்று அன்னம் பாலிப்பில் ஈடுபடும் விநாயகனருள் விஜயலட்சுமி, கோ வீரசேகர், கோ ராஜு ஆகியோரை இத்தருணத்தில் வருக வருகவென்று வரவேற்கின்றேன். மேற்படி அன்பு உள்ளங்கள் இல்லம் செய்து நலமுடன் திகழ தேவாரம் பாடவிருக்கும் மடியார்கள் திருமதி பாகிரதி அம்மையாரையும் திரு பஞ்சநாதன் அவர்களையும் வரவேற்கின்றேன். தர்மமிகு சென்னை சிவலோக திருமடம் நிறுவனர் ஸ்ரீல ஸ்ரீ வாதவூர் அடிகளார் மற்றும் அவரது தொண்டர்கள் யாவரையும் வருக என இம்மன்றம் அழைத்து பூரிப்பு கொள்வதுடன் திருவாசக பித்தர் ஸ்ரீல ஸ்ரீ சுவாமிகள் இன்று வெளியிடும் ஐயடிகள் காடவர் கோன் அருளிய திருத்தல வெண்பா விளக்க உரை நூல் தொடர்பாக வருகை புரியவிருக்கும் அன்பர்கள் மற்றும் முதற் பிரதி பெறப்போகும் தமிழ்நாடு காவல்
காவல்துறை உதவி ஆய்வாளர் திருமதி நா அனுசுயா அவர்களையும் வருக வருகவென வரவேற்கின்றேன். பேரவையின் உறுப்பினர்கள், துணைத் தலைவர் ஸ்ரீ புத்திரன், செயலாளர் சுவாமி கோவிந்தராஜன், இணைச் செயலாளர் பஞ்சநாதன், பொருளாளர் முரளிதரன், மக்கள் தொடர்பாளர் திருஞான சம்பந்தம், செயல் அலுவலர்களான வே சுப்பிரமணியன், கோ ராஜு, ரா பிரசாத் மற்றும் ஸ்ரீராமன் ஆகியோரை பாராட்டி வருகவென அழைக்கின்றேன். இங்கே ஒளிரும் ஒளிப்பதிவாளர், உதவும் குணம் கொண்ட கவிஞர் குருபாரதி, இணைந்த கரங்களாய் இருக்கும் சுப சந்திரசேகரன், சுந்தர விநாயகம், மண்டபத்தின் பணியாளர்கள், என்றும் பேரவையின் பால் இணக்கம் கொண்ட எனது உறவுகள் அனைவரையும் வருக வருகவென அழைக்கின்றேன். முத்தாய்ப்பாக இனி உங்களுடன் தொடர்ந்து விழாவினை தொகுத்தளித்து சிறப்பாக்கவிருக்கும் தொகுப்பாளினி திருமதி மைத்ரேயி ராஜகோபாலன் அவர்களை வருக வருகவென விழித்து அவர்கள் வசம் ஒலிக்கருவியை அளித்து விடை பெறுகின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சி திரம்பலம். கலித்த ஆனந்தி ஸ்ரீராமன் அவர்களுக்கு சிறப்பு செய்தல். உண்மையான பதி பசு பாசம் என்ற தலைப்பில் இறைவனையும் உயிர்களையும் தமிழையும் குறித்து பேசி வருகிறார் சிவானந்த மாமணி ஐயா உயர் திரு ருத்ராட்ச நடராஜன் அவர்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. சர்வம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. மம சர்வம் தஸ்மை ஸ்ரீ சத்குரு சரணாரவிந்தாப்யாம் நமோ நமஹ. ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீட அதிபதி ஜகத்குரு ஸ்ரீ சந்திரசேகர இந்திர சரஸ்வதி ஸ்ரீ பரம ஆச்சாரிய வரத சத்குரு மகாராஜ் கீ ஜய. ஜயசங்கர ஹர ஹர. ஜய ஜயசங்கர. ஜய ஜயசங்கர. ஜய ஜயசங்கர. சம்போ சங்கர சாம்ப சதாசிவ. சம்போ சங்கர சாம்ப சதாசிவ. சம்போ சாம்ப சதாசிவ. சமஸ்த சத்குரு மகாராஜ் கீ. தெளிவு குருவின் திருமேனி காண்டல். தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல். தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. எல்லாம் அல்ல, இறைவனுக்கு முன்னால் வருகின்ற குரு அருள் இல்லையேல் திரு அருள் இல்லை என்ற ஒப்புரை ஒப்பு உயர்வற்ற ஒரு உண்மையில் நம்பிக்கை கொண்டு முதலில் குருவை வணங்குகிறோம். பிறகு எல்லாம் வல்ல ஈசன் திருவடிகள் பொற்பாதங்களில் சிரசினை வைத்து வணங்குகிறோம். நமசிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நமசிவாய. அடியனுக்கு கொடுக்கப்பட்ட முக்கிய பொருள் பதி பசு பாசம். ஐயாவை பார்க்கும் பொழுதே எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு. இங்கே சில பேரெல்லாம் சிவநாய பேரவையை பொறுத்த வரையில் நன்கு பழுத்த அறிஞர்கள், புலவர்கள், அனுபவசாலிகள், கற்றுத் தேர்ந்தவர்கள், நூல் நயத்தில் திளைத்தவர்கள், இப்படி பலவாறாக சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட ஒரு பேரவை தான் இது, சந்தேகமில்லை. சிவ நேயமுள்ள பேரவை. அறிவு, ஆற்றல், புலமை, அனுபவங்கள் இவைகளில் பேரவையாக மாறுவது மிகவும் சாதாரணம், சர்வசாதாரணம்.
அறிவு எவ்வளவோ பேருக்கு இருக்கிறது, ஆனால் அறிவில் தெளிவு சில பேருக்கு தான் இருக்கிறது. அந்த அறிவில் தெளிவு பெற்றவர்கள் கூடும் சபையே சிவநேயப்பேரவை. ஆகையால் இந்த இடத்தில் உட்கார்ந்து அமர்வதற்கு பேசுவதற்கு அடியனுக்கு முதலில் கொஞ்சம் அச்சம்தான். பெரிய அறிஞர்கள் உள்ள ஒரு பேரவை. இருப்பினும் எனது மதிப்பிற்கும் அன்பிற்கும் பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரித்தான மகஸ்ரீ அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க உங்களுடன் சில வார்த்தைகள் திருமந்திரத்தில் ஒரு மந்திரம் என்று தேர்வு செய்து மக்களின் நல்வாழ்வு என்பது பற்றி பேசும் பொழுது இது மிக மிக முக்கியமான ஒரு திருமந்திரம் ஆகிறது. எல்லா வகையிலும் பேரின்ப நிலை அடைய வேண்டும், எல்லா வகையிலும் இன்புற்று வாழ வேண்டும், எல்லா வகையிலும் நிம்மதியுடன் வாழ வேண்டும், எல்லா வகையிலும் திருப்தியுடன் வாழ வேண்டும். இப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டுமானால் நீங்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் கிடைக்காது, எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் கிடைக்காது, எவ்வளவு சொத்து சுகங்கள் இருந்தாலும் கிடைக்காது, எவ்வளவு பேராற்றல் உள்ள மனிதர்களாக இருந்தாலும் முடியாது, எவ்வளவு செல்வாக்கு உள்ளவனாக இருந்தாலும் முடியாது. நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்படிப்பட்டவனுக்கும் ஒரே ஒரு இடம்தான் சொல்லியிருக்கிறார்கள், எங்கே மனிதர் யாரும் இல்லையோ அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும் என்று ஒரு கவிதை இருக்கிறது அல்லவா, உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சது. அடியன் வந்து அடிக்கடி இந்த சினிமா பாடல்களை பற்றி கொஞ்சம் சொல்லுவேன். ஏன்னு கேட்டால் திருமந்திரம், திருவாசகம், ராமாயணம், மகாபாரதம், பகவத்கீதை, இப்படி தேவாரம், இப்படி எல்லாம் எடுத்து பேசும் பொழுது அதை கற்றவர்கள் மிகச் சிலர். ஆனால் எங்கே மனிதன் யாரும் இல்லையோ அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும்னா எல்லாம் சிரிக்கிறீங்க, எல்லாருக்கும் தெரியும். அதற்காக அந்த வார்த்தையை கோடிட்டு காட்டுகிறேன். அப்படியானால் எங்கே மனிதர்கள் யாரும் இல்லாத இடத்தில் நிம்மதியை, சந்தோஷத்தை, திருப்தியை, ஆனந்தத்தை, சச்சிதானந்தத்தை, பேராற்றலை, பேருண்மையை, பேரின்பத்தை அனுபவித்தவர்கள் யார்? அவர்களே சித்தர்கள். சத்தத்தின் உள்ளே, சித்தத்தின் உள்ளே அவர்களே இவை அனைத்தையும் சாதித்தவர்கள். அவர்களிடம் நாம் செல்கிறோம் எதற்க? இதெல்லாம் வேணும், கொடுங்க கொடுங்க கொடுங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க, அனுகிரகம் பண்ணுங்க, இந்த குறை போகணும், அந்த குறை போகணும். அவங்க என்ன எல்லாத்துக்கும் ஒரு ஆஃபீஸாக வச்சுக்கிட்டு நடத்திக்கிட்டு இருக்காங்க, தனியாக உட்காந்துருக்காங்க ஒரு மரத்து குகையில், ஒரு மலை உச்சியில், மலை அடிவாரத்தில், ஆத்தோரத்தில், குளத்தோரத்தில். ஏன் ராம் சூரத்குமார் குப்பத்தொட்டிக்கு பக்கத்தில் உட்காந்தார், ஷாக்கடைக்கு பக்கத்தில். அப்போ அவருடைய சிஷ்யர்கள் வந்து, ஐயா அவருடைய மகிமைகள் சொல்லற்கு அடங்காது. இன்று திருவண்ணாமலையில் ராம் சூரத்குமாருடைய நினைவு மண்டபத்தை சென்று பார்த்தீர்களானால் தெரியும் எத்தனை கோடி ரூபாய் செலவு செய்து அதை கட்டி இருக்கிறார்கள் என்பதை பிரமிப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் ஷாக்கடை பன்றிகள் மேய்ந்து கொண்டிருக்கும் இடத்திற்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தார் திருவண்ணாமலையில். அவருக்கு பெயர் விசிறி சாமியார் என்று பெயர். கையில் ஒரு விசிறி வைத்திருப்பார். அவருடைய சிஷ்யர்கள் இந்த கொடுமையை தாங்க முடியவில்லை. மாமனிதர், கண் பார்வையினால் சாதிக்க வல்லவர், கை ஸ்பரிசத்தினால் சாதிக்க வல்லவர், வாய் சொல்லினால் சாதிக்க வல்லவர். இப்படி நினைத்தே போதும், அவரை நாம் நினைத்தால் நமக்கு நடந்துவிடும், அவர் நம்மை நினைத்தால் கேட்கவே வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் இப்படி உட்கார்ந்திருக்கிறாரே என்று வேதனைப்பட்டார்கள். அப்பொழுது ஒரு சிஷ்யர் கொஞ்சம் துணிவோடு அவரிடம் சென்று, ஐயா எங்கள் வீட்டுக்கு வந்துருங்க, உங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணி தந்துடுறேன், வந்திருக்கேன்னு கூப்பிட்டான். இப்படி உட்கார்ந்துருக்கீங்களே, கஷ்டமாக இருக்கு எங்களுக்கு இந்த இடத்துக்கு. அவர் உட்கார்ந்துருக்காரு, நம்ம போய் பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்கு, நமக்கு நம்ம அந்த இடத்துக்கு போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். அவருக்கு ஒன்று ஒரு கஷ்டம் இல்லை, அந்த சாக்கடை கும்பி நாற்றத்தில் நம்ம அவரை போய் பார்க்கணுமே, அவரை பார்க்கறது ஒரு நல்லது. அந்த இடம் சரியில்லை, இந்த மாதிரி சௌகரியமாக ஒரு மண்டபம் வச்சு, ஒரு ஏசி கீச்சியை போட்டு, ஒரு லைட்டு கீட்டை போட்டு வச்சு உட்காந்தா அது ஒரு குஷி தானே.
சும்மா குப்பை தொட்டியில் உட்காந்துருந்தா யார் பதி பசு பாசத்தை இப்போ கேட்க வாங்கன்னா யார் வருவா இல்லையா? அப்போ அவர் சொல்றார் பதில், இதுதான் பதி பசு பாசம் தலைப்பை கொடுத்துட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க, திரும்பி யூட்டர்ன் போட்டு வருவேன். அப்போ சொல்றார் ராம் சுரத்மர் சொல்றார் இந்த வார்த்தை தான், எங்கே மனிதன் யாரும் வரலையோ அங்கே இறங்கி வேணுங்கிறார், அங்கதான் நான் சச்சிதானந்தத்தை உணர முடியும். நான் நல்ல ஒரு அரண்மனை மாதிரி ஒரு பங்களால கொண்டு என்ன வச்சிருங்கன்னா நீங்க அத்தனை பேரும் வந்துடுவீங்க, நான் எதை தேடி போறேன்னா அது போயிடும், நீங்க தேடி வர்றதெல்லாம் கொடுக்கறதுக்கு தான் எனக்கு வேலை சரியா இருக்கும். அவர் எதை தேடி போறாரு? அவர் சச்சிதானந்தம் பிரம்மானந்தத்தை தேடி போயிட்டு இருக்காரு, சிவானந்தத்தை தேடி போறாரு. அதனால அவருக்கு ஏன் அந்த நிலை வந்தது, அவருக்கு ஏன் அந்த மனம் வந்தது, அவருக்கு ஏன் அந்த குணம் வந்தது, அவருக்கு ஏன் அந்த நினைவு வந்தது, அதுலதான் பதி பசு பாசம் இருக்கு. இப்படி பலவாறாக பல பேரை சொல்லலாம். முதலில் அந்த திருமந்திரத்தை உங்களுக்கு சொல்கிறேன். பதி பசு பாசம் என பகர் மூன்றில். அப்போ இதுக்கு என்ன விளக்கம்? மூணு தனித்தனி சொற்கள், பதி பசு பாசம் என சொல்லிக்கிட்டு இருக்காங்கிறாரு திருமூலர். நான் சொல்லலைங்கிறாரு, பதி பசு பாசம் என பகர், எல்லாரும் சொல் பகர் பகர்னு சொல்லுது, சொல்லிக்கிட்டு இருக்காங்க பகர் மூன்றில். இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்ம. அது என்னது? பதினா என்ன? ஆண்டவன் வச்சுக்கோங்க, இறை சக்தி அப்படின்னு வச்சுக்கோங்க. முருகன் கிடையாது, பிள்ளையார் கிடையாது, என்ன சிவனும் கிடையாது, விஷ்ணுவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒரு அதீதமான சக்தி, பிரபஞ்ச சக்தி பதி. அத்தனை பேருக்கும் சரி, பசு உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவன்கள் நம்பன்னு எடுத்துக்காதீங்க. ஒரு வண்டுக்கு மோட்டம் கிடைச்சதா இல்லையா? சிலந்திக்கு திருவானை காவல்ல, யானைக்கு மோட்டம் கிடைச்சதா இல்லையா? பன்றிக்கு மோட்டம் கிடைச்சதா இல்லை? வராக ஆமைக்கு மோட்டம் கிடைச்சதா இல்லை? கூர்மாவத்தாரம். இது மாதிரி யார் எதுன்னு சொல்ல முடியாது. பதி பசுனா அதுதான் ஜீவன். இப்படி ஒன்றா எடுத்துக்கலாம், ஜீவாத்மா பரமாத்மா அப்படி எடுத்துக்கலாம், பல விதத்தில் எடுத்துங்க நீங்க. ஒன்றும் தெரியாத ஒரு வஸ்து எல்லாம் தெரியும்னு ஒன்றும் தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு வஸ்து அதான் நம்ப. எல்லாம் தெரியும்னு நினச்சிக்கிட்டு ஒன்றும் தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்க மாருங்க, அவங்க தான் நம்ப ஜீவாத்மா. அடுத்தது ஒன்று இருக்கு, பாசம். பாசம்னா அவனுக்கு என் மேலே ரொம்ப பாசங்க, எனக்கு அவன் மேலே ரொம்ப பாசங்க, அந்த பாசம் இல்லை இது. அத்தனை உயிருக்கும் அந்த ஜீவனுக்கும் நடுப்புற ஒரு லிங்க் இருக்கு, அத்தனை ஜீவனுக்கும் உரை சேரும் 84,000,000 யோனி பேதம் நிறை சேர படைத்து அவற்றின் உயிருக்கு உயிராய் அங்கங்கே நின்றான் கோயில். அந்த பாசம் 84,000,000னா 84,000,000 ஜீவராசிகள் இருக்கு உலகத்துல. அத்தனைக்கும் படைப்பு யாரு? யாரு பதி? யாரு அத்தனைக்கும் பதி? என்ன யாரு? அந்த ரெண்டுக்கும் எடுக்கிறது அந்த உயிர்னு ஒன்று ஒரு ஊஞ்சல் இருக்கு பாரு, அதுதான் பாசம். இந்த மூணு வார்த்தையுடைய அர்த்தத்தை நன்னா தெரிஞ்சுக்கணும். பத்தினா சிவன் எடுத்துக்காதீங்க, என்ன பத்தினா விஷ்ணு பத்தி முருகன், முருகனை மிஞ்சி யார் யாருக்கா? அந்த சிவனுக்கு புத்தி சொன்னவையா? எங்கால தனியாக ஒரு வீடு போ, தனியாக வீடு போனேன் ஐயா, அம்மா வேணும், அப்பா வேணும், சித்தப்பா பெரியப்பா ஒத்தரும் வேணாம், எனக்கு மாமனும் வேணும், தனியாக போய் நிற்கிறேன், வேலை வச்சுக்கிட்டு நிற்கிறேன்னு சொல்லி நின்று, எனக்கென்ற ஒரு ராஜ்யம், திருவிளையாடல ஒரு வசனம் சொல்லுவாங்க, எனக்கென்று ஒரு நாடு, எனக்கென்று ஒரு மக்கள், எனக்கென்று ஒரு அப்படின்னு முருகன் டயலாக் சொல்லுவார் இல்லையா.
அப்படி இருக்கிறோம் ஐயா. இப்ப சிவனை விட எங்கால பெரியவன் ஏன்னா என் சிவ முருகன் வந்து ஞான குரு. என்ன ஆனா அமுதே அயில்வேல் அரசே ஞானாகரனே நவிலத்தகுமோ யானாகிய என்னை விழுங்கி வரும் தானாய் நிலை நின்றது தத்பரமேங்கிறார் அருணகிரிநாதர். தத்பரத்துக்கு போயிட்டார் அவர். இவர் சிதம்பரம், அவர் தத்பரம். அப்போ அப்படி வச்சுக்கலாம். யாருக்கு விஷ்ணு தான் ஐயா உலகத்தை காப்பாத்துறான். உங்க பரமேஸ்வரன் வந்து சம்சார கடவுள் ஐயா. உலகம் பூரா காப்பாத்துறவன செய்வியா நினைச்சுப்பியா, நீ உலகம் பூரா அழிக்கிறவனை நினைச்சுப்பியா, அப்படி வேதங்கள் ஆயிரம் இருக்கு, நீ அங்கெல்லாம் போகாதேங்கிறா. எதுவுமே இல்லை பாத்தி. அதான் திருமூலர். திருமூலரை சீல் குத்தினார்னா அதை மாத்திரத்துக்கு உலகத்தில் பரமேஸ்வரனால் கூட முடியாது. அப்படி சீல் குத்துவார். சரி, இது மூணும் தனித்தனியும் சொல்லியாச்சு. பதி, பசு, பாசம் என பகர் மூன்றில். இதுக்கு அர்த்தம் முடிஞ்சிருத்தாப்பா, ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்தது பதியினை போல். இதுதான் ரொம்ப முக்கியம், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். பதியினை போல் பசு பாசமும் அனாதியே. பசு பாசமும் அனாதியன்னு சொல்லலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி என்ன ஒரு வார்த்தை போட்டார், பதியினை போல். எப்படி ஆதியும் அந்தமும், ஆதியும் அந்தமும் இல்லாகரும் பெரே ஜோதியையா பாட பாடுற பாருங்கள். எட்டேரவாழ் தடங்கள் இல்லையா, ஆதி அந்தமே இல்லாத ஒருத்தான் அப்படின்னு அவனை ஒத்துக்கிறோம் நம்ம. ஆனால் உனக்கு ஆதி இருக்குன்னு நினைக்கிறியா நீ? உன்னோட ஆதியை நீ சொல்ல முடியுமா? இங்கே இருக்கிறவா யாரோடும் தன்னுடைய ஆதியை சொல்ல முடியுமா? சொல்லுங்கப்பா, யாராவது சொல்ல முடியுமா? ஆதி, சரி ஆதி தான் தெரியல ஐயா. சரி முடிவாவது சொல்ல ஐயா, உன் முடிவு எப்படி அது சொல்ல, அந்தத்தை சொல்ல முடியுமா? அதைத்தான் திருமூலர் அழுத்தமாக சொல்கிறார். பதியினை போல் எப்படி ஆண்டவனுக்கு ஆதியும் அந்தமும் அற்றவன் சொல்றியோ, அருட்பெரும் ஜோதின்னு சொல்றியோ, அது மாதிரி தாண்டா நீங்கிறார். இதைத்தான் ஆதிசங்கரர் அத்வைதத்தில் சொன்னார் இல்லையா. ஜீவாத்மா பரமாத்மாங்கிறத தனியா பார்க்காத, அத்வைதம் இரண்டு அல்ல என்று சொன்னார். அப்போ பதியினை போல பசுவும் அர்த்தம். பதியினை போல் பசு பாசமும் அனாதியே. பாசம்னு ஒன்று, இந்த ஒரு லிங்க் இருக்கு இல்லையா, ஒரு ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் ஒரு லிங்க். அந்த அதுக்கு ஏதாவது ஆரம்ப கட்டம்னு இருக்கா? இவனுக்கு தான் முதல்ல பக்தி வந்தது, இவனுக்கு தான் இறை உணர்வு முதல்ல வந்த ஆள் இவன் தான் ஏதாவது சரித்திரம் இருக்கா? அடியார்கள் வச்சுருக்கோம் நம்ம. சித்திரர்கள் 18ங்கிறான், ஆழ்வார்கள் 12ங்கிறான், நாயன்மார்கள் 63ங்கிறான். இதில் யார் நம்பர் 1 சொல்லுங்க? அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். யார் என்ன எது? ஆதியும் அந்தமும் எப்படி ஆண்டவனுக்கு இல்லையோ அதே போல பசு பாசத்திற்கும் ஆதியும் அந்தமும் இல்லை என்பதை சொல்கிறேன் ரெண்டாவது வரை. சரி, இதுலேருந்து நமக்கு என்னடா மெசேஜ்? இல்லை தெரிஞ்ச விஷயத்தை சொல்கிறாரு பெரிய புலவர் திருப்பள்ளர். நமக்கு தான் தெரியுமே கடவுளை ஆதி அந்தமற்றவர் தெரியும். நம்ம என்னைக்கு பிறந்தோம், என்றைக்கு வளர்ந்தோம், எப்படி பார்க்குறோம் அதுவும் தெரியும் நமக்கு. நம்ம உயிரை பற்றியும், எப்படி உள்ளே பூந்துது, எப்படி உள்ளே உயிர் பூந்துது, எப்படி வெளியில் போகிறது அதுவும் தெரியாது, அதுவும் தெரியும் நமக்கு. இது என்னடா பெரிய ஒரு திருமந்திரங்கிறான் இதை போய் அப்படின்னு ஒரு சிந்தனை வரலாம் இல்லையா. அப்போ மூன்றாவது அடிக்கு வர்றாரு திருமூலர் என்ன சாதாரணமாக. பதியினை சென்று அணுகா பசு பாசம். இதுதான் நம்ம லைஃப். அத்தனை பேருடைய வாழ்க்கையை மூன்றாவது வரி தெள்ள தெளிவாக காட்டுகிறது. பதியினை சென்று அணுகா பசு பாசம். இப்போ சூரியன் இருக்கு, அதை பதின்னு வச்சுக்குவோம். நம்ம உள்ள பசுன்னு வச்சுக்குவோம். சூரியனுக்கும் நமக்கும் இடையில என்ன இருக்கு? ஸ்பேஸ் எனர்ஜி. வேற யாரு? சரி, வேற சூரியனுக்கு நமக்கு மட்டும் இடையில மட்டும் காத்து இல்லை, எல்லா இடத்துலயும் இருக்கு. அது மாதிரி ஸ்பேஸும் சூரியனுக்கு நமக்கு மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் மேல சூரியனுக்கும் நமக்கும் இடையில முக்கியமான ஒரு சக்தி இருக்கு. என்னது அது? சூடு.
உஷ்ணம், அந்த உஷ்ணத்தை பாசம்னு வச்சுங்களேன். கண்ணுக்கு தெரியல, பாத்தீங்கன்னா சென்று அணுகா பசு பாசம்னு அப்படி சொல்றேன்ல. நீ சூரிய கிட்ட போக முடியுமா? அப்படி வச்சுக்க போகவே முடியாது. அதே மாதிரிதான் இறைவனை தேடலாம். தேடல் 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 தேடலே ஆடல், ஆடல் ஆடலே பாடல், பாடலே பாடலே இறுதியில் கூட. முதலில் எது தேடல் தான். அப்போ பதியினை சென்று அணுகா முடியாதுங்கிறாரு திருமூலர், அடிச்சு பேசுறார். முடியாது அவனால பசு பாசம். இதை சொல்லத்தான் நீ வந்தியா ஐயா. கடவுள்கிட்ட போய் சேர்றதுக்கு வழி என்ன? அவருடைய பாதார விந்தத்தை பார்க்கறதுக்கு என்னடா மார்க்கம்னு சொல்லி சொல்லுவேன்னு ஒன்று குருவை உட்கார வச்சு நாங்கள் தரலை உட்காந்து கேட்குறோம். நீ வந்து போகவே முடியாது இதை சொல்கிறதுக்கு தான் நீ வந்த. நீ தெரியாதலாம் இங்கே வந்து தொலைஞ்சு போட்டானா, வேற எங்கேயாவது போயிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம. பார்ப்போம். பதியினை சென்று அணுகா, அணுகான்ற முடியாதுங்கிறத அழுத்தமாக சொல்கிறார். பசு பாசம், இந்த பசுவாகிய உடலும் இந்த பாசமாகிய உயிரும் இறைவனிடம் கொண்டு சேர்வதற்கு வழியே இல்லை. சரி, அப்ப ஃபைனலா எங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறப்பா? கடவுளும் அனாதி, உயிரும் அனாதி, உடலும் அனாதி, ஜென்மங்கள் அனாதி, பிரகிருத்தியா அனாதி, முடிவும் தெரியாது முதலும் தெரியாது. சரி சரி, அப்புறம் வந்து அதை அவங்க அவங்க அவர்கிட்ட இதெல்லாம் இதெல்லாம் ஒன்றும் போக முடியாது. சரி, நாங்கள் எந்த போட்டோமா? இரியா செத்தனாடி இரியாங்க. உடனே ஒன்று சொல்லிடுறேன், செத்த இருப்பா கோச்சிக்காத, கொஞ்சம் பொறுமையா இருக்கு. பதி அணுகிடா, பசு பாசம் நில்லாவே. அப்போ நீயும் உன்னை மறந்துடுவ, உயிரை மறந்துடுவ, உணவை மறந்துடுவ, துக்கத்தை மறந்துடுவ, தாகத்தை மறந்துடுவேன், சரீரத்தை மறந்துடுவேன். உன் உயிரை பத்தியே நீ நினைக்க மாட்டேன்.